வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சியால் நற்பலன்களை பெறப்போகும் ராசிகள் எவை, சுமாரான பலன்களை பெறப்போகும் ராசிகள் எவை, பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் எவை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்று ராகு கேது பெயர்ச்சி, நன்மை மற்றும் பரிகாரம் செய்யும் ராசிகள். நிழல் கிரகங்களான ராகு கேது 13/2/2019 பகல் 2:02 கடகத்தில் இருக்கும் ராகு மிதுனத்திற்கும் மகரத்தில் இருக்கும் கேது தனுசுவிற்கும் பெயர்ச்சியாகின்றனர். இந்த பெயர்ச்சியினால் நன்மை கிடைக்கக்கூடிய ராசிகள், பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகளை பற்றி பார்க்கலாம். முதலில் ராகுவால் நன்மைகளை பெறப்போகும் ராசிகள் மேஷம், சிம்மம், மகரம் ஆகியவை இந்த ராகு பெயர்ச்சியால் நன்மைகளை பெறப்போகும் ராசிகள் ஆவர். சுமாரான பலன்களை பெறப்போகும் ராசிகளில் கன்னி, துலாம், தனுசு, கும்பம் ஆகியவை வருகின்றன. பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் ரிஷபம், மிதுனம், கடகம், விருச்சிகம், மீனம் ஆகியவை வருகின்றன. கேதுவால் நன்மைகள் பரிகாரங்கள் செய்யக்கூடிய ராசிகள் எவை? கேதுவால் நற்பலன்களை பெறப்போகும் ராசிகள் கடகம், துலாம், கும்பம். சுமாரான பலன்களை பெறப்போகும் ராசிகள் மேஷம், மிதுனம், சிம்மம், மீனம். பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகளில் ரிஷபம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகியவை இருக்கின்றன. ராகு கேது பெயர்ச்சிக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் ராகு கேது பெயர்ச்சி ஆன பிறகு கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்வது நன்மை அளிக்கும். பரிகாரம் என்பது அந்த கிரகங்களுக்கு விளக்குகளை போட்டாலே போதும். நெய் விளக்காக இருப்பது நல்லது. இந்த விளக்குகளை வாரம் ஒருமுறை நீங்கள் கோயில்களில் நவகிரக சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் ராகு கேதுவால் கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும், வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.